கர்த்தராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கும் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி 1 நாளாகமும் 11:9 தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளுடைய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்று நம்ம இந்த வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருடைய கரம் அவனோடு கூட இருந்தது என்று பார்க்கிறோம். சேனைகளின் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அருமையான தேவனுடைய ஜனமே, அதனால் அவன் என்ன செய்தான், நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். அவன் எங்கெல்லாம் கடந்து சென்றானோ அங்கெல்லாம் அவனுடைய கீர்த்தி பரம்பிற்று, அவனுடைய புகழ், அவனுடைய பேரு ஆசீர்வதிக்கப்பட்டது. அவன் எதையெல்லாம் செய்தானோ அந்த காரியங்கள் எல்லாம் ஒரு வளர்ச்சி, விருத்தி என்றால் ஒரு வளர்ச்சி. எதை செய்தானோ அந்த காரியங்கள் எல்லாம் வாய்க்க கர்த்தர் செய்தார். ஏனென்றால் ஹலலூயா, அவனோடு கர்த்தர், சேனைகளுடைய கர்த்தர் கூட இருந்ததுனால அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். முதலாவது நம்ம வேதத்தில் வாசிக்கும் பொழுது அந்த சங்கீதக்காரனாகிய தாவீதோடு அவன் கூட்டத்தில் எல்லாருமே கடன்பட்டு இருந்தார்கள். அவனுடைய சிநேகிதர்கள் எல்லாரும் கடன்பட்டு இருந்தார்கள் என்று, அப்படிப்பட்டவர்கள் தான் சிநேகிதராக இருந்தார்கள் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஹலலூயா, அதன் பிற்பாடு பாருங்க, அவன் அப்படி ஒரு கேவலமான ஒரு சூழ்நிலையில் தான் இருந்தான். ஆனால் கர்த்தர் அவனோடு கூட இருந்ததுனால அவன் நாளுக்கு நாள் அவனோடு பராக்கிரமசாலிகள், அவனோடு பெரிய பிரதான மந்திரிகள், எல்லாரும் அரசர்கள், ராஜாக்கள் அவனோடு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிற அளவிற்கு அவனுடைய எல்லா காரியத்திலும் கர்த்தர் அவனை விருத்தி அடைய செய்து கொண்டே இருந்தார். ஹலலூயா. இன்றைக்கும் இந்த வார்த்தை கேட்கிற அருமையான தேவனுடைய ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் விருத்தி அடைய செய்ய போகிறார். ஏனென்றால் சேனைகளின் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்கள் பிள்ளைகளை விருத்தி அடைய செய்ய போகிறார். உங்களுடைய தொழிலை கர்த்தர் விருத்தி அடைய செய்ய போகிறார். நீங்கள் என்னென்ன கைட்டு செய்கிறீங்களோ அதை எல்லாவற்றையும் தாவீது நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாளும் செக் பண்ணி பார்க்கும் பொழுது அவனுடைய வளர்ச்சி இப்போ உயரம் போய்கொண்டே இருந்தது. ஹலலூயா, விருத்தி அடைந்து கொண்டே இருந்தான். அதே போல கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் விருத்தி அடைய செய்வாராக. ஹலலூயா. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நமக்கு எதை குறித்தும் பயமில்லை. ஹலலூயா. எங்கு சென்றாலும் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், எனக்கு வெற்றி தான், எனக்கு தோல்வியே இல்லை என்று சொல்லி நம்ம ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஆணித்தரமாக சொல்லலாம் இல்லை. ஹலலூயா. இன்றைக்கும் இந்த வார்த்தை நூடாய் நீங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. இந்த வார்த்தையின் மூலமாகவே, இந்த வார்த்தையின் படியே கர்த்தர் உங்களை விருத்தி அடைய செய்ய போகிறார். ஏனென்றால் சேனைகளின் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து அதை செய்ய போகிறார். ஆகவே நீங்க பயப்பட வேண்டாம், கர்த்தர் என்னை விருத்தியடை செய்ய போகிறார் என்று சொல்லி இந்த வாக்கு தத்தத்தை அப்படியே அறிக்கை செய்ய, கர்த்தர் மகத்துவமான கிரியைகளை செய்வாராக. ஆமென். அன்பின் பரலோக பிதாவே, இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கேட்ட சத்தியத்தின்படி ஆண்டவரே, தாவீதை நாளுக்கு நாள் விருத்தியடைய செய்த தேவன் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை நாளுக்கு நாள் விருத்தியடைய செய்து சேனைகளின் கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து சகல காரியங்களை நிராசி ஆசீர்வதித்து கொடுத்து மற்றவர்கள் பார்த்து ஆச்சரியப்படும் வகையில் இவர்களை, அவர்களுடைய குடும்பத்தையும் வளர்ச்சியடைய செய்வீராக, விருத்தியடைய செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். காட் பிளஸ் யூ ஆல். ஆமென். ஆமென்.